ஒரு குட்டி பிளாக் பார்க்கலாமா? பாதாமை ஓவர் நைட் ஊற வச்சு அதோட தோலெலாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் நட்ஸ் பவுடர் செய்கிறதுக்காக. ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ரூமை வேக்கம் பண்ணி விட்டுட்டேன். நான் யூஸ் பண்ணுறது டைசன் V8 அப்சல்யூட் கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனர். ஸோ அதை நான் வந்து வேக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சார்ஜ் போட்டுட்டேன். ஸோ ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் சஹர் சாப்பாடு செய்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டேன். எப்போவுமே நான்வெஜ்ஜே செய்கிறமே, ஸோ சஹருக்கு இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மஷ்ரூம் சுக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ வெறும் கர்ட் ரைஸோட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் சுக்காவோட டீட்டெயில் ரெசிபி நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புல்லட் ஜார் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நான் ஸ்மூத்திஸ்லாம் அதிகமாக எடுப்பேன் அப்படிங்கிறனால எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை மெயின்டெனன்ஸும் ரொம்ப லோவாகவே இருக்குது. சுக்கா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட்டும் பண்ணியாச்சு, என்னோட ஜாரையும் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு மினி வ்ளாகில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை பை.